நாங்கள் இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான். பாஜகவுக்கு என்ன நீங்களும் சத்தம் போட்டு ஏன் போகணும், என்ன அவசியம் வந்தது? பாஜக அவர்கள் இந்துக்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாகவும் திமுகவுக்கு இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. முதன்மையான கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சபரீசனும் உதயநிதியுமே வந்துட்டு நாக்பூரில் போயிட்டு ஆர்எஸ்எஸ் தலைமை கூட சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு. உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒருத்தர் கூட நீங்கள் ஒரு சீட்டு கொடுக்கலையே. அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சு பார்க்குறப்ப ஒரு மறைமுக அஜெண்டா வந்து இவங்க திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சாதகமான சூழ்நிலை வந்தால் பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்காமல் பிரிந்து நின்று சந்தித்து வெற்றிக்கு பிறகு ஒன்றாக கை கொடுத்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. டெல்லியிலிருந்து என்ன தகவல் வருதுனாக்கா அதிமுக பக்கம்தான் இருக்கும் பாமக. ஒரு மந்திரி சபையை நாங்கள் பேசிட்டோம், அதனால் அதிமுகவிலிருந்து அவங்க விலக மாட்டாங்க, அது எங்களுடைய பொறுப்புன்ற மாதிரி. இல்லை வேளாண் மசோதா எதிர்த்துருக்குறாங்க, நீட் எதிர்த்துருக்குறாங்க, எவ்வளோ எதிர்ப்புன்றதுக்கு இதெல்லாம் வந்து பேசிக்கலாம். காங்கிரஸ் இருக்கிறப்ப அடித்தளம் போட்டாச்சா? அப்போ திமுக தானே கூட இருந்துட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா, 10 வருஷமா. சசிகலா 30 ஆண்டு காலமாக அந்த பாய்ஸ் காலில் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்து பார்த்து வளர்த்த தலைவர்களை ஒருத்தராக தான் இருப்பாங்க, யாருமே அதை தவிர்க்க முடியும். எல்லாருமே சசிகலாவும் சேர்ந்து கும்பிட்டு பணிங்க வந்தவங்களாக தான் இருப்பாங்க. சசிகலா மேல் பாஜக எதிர்ப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? பாஜகவுக்கு சாதகமாக இருந்திருக்க மாட்டாங்கன்றதால் தான் சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. இப்போ வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, பாஜக எதிர்ப்பாங்க கட்டாயம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு ஏகலைவன் ஐயா அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். ஆதம் தமிழ் நேயர்களுக்கும் பேட்டியாளர் அருண்மொழிவர்மனுக்கும் நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. அந்த வகையில் பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் உங்கள்ட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்களை கலந்தாலோசிக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ரொம்ப வேக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த தேர்தல் நெருக்கத்தில் கிராம சபை கூட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பேச்சு ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அந்த அடிப்படையில் எம்ஜிஆர்வாலை பற்றி பல நடிகர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் எம்ஜிஆரோட தீவிர ரசிகன், பரம ரசிகன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இந்துக்கள் குறித்தும் இந்துக்கள் வாக்குவங்கத்தும் பேச துவங்கி இருக்கிற போல தெரிகிறது. ஸ்டாலினுடைய இந்த பேச்சின் பின்னணி என்ன நினைக்கிறீங்க? எதற்காக அதை சொல்லணும்? பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க அப்பா காலத்துக்கு போகணும். என்ன, எம்ஜிஆர் வந்து ஒரு மோசமான நிலையில் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்துகிட்டு இருந்தப்போ அதை பற்றி யாருக்குமே பேசலை வரலாறு, ஒன்றும் புது விஷயமாக தான் பார்க்கணும் அதை. அப்போ இதே மாதிரி தான் ஒரு மோசமான நிலையில் இருந்துட்டு தொடர்ச்சி ஒரு நீண்ட இடைவெளி திமுக ஆட்சியிலே இல்லை. ஓகே. அந்த நேரத்தில் தேர்தல் இப்படி தான் வருது. அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு, அந்த போஸ்டர்லாம் ஒட்டி ஒரு மோசமான மனநிலை, ஒரு உடல்நிலையில் இருக்கிறாரு. எம்ஜிஆரை பார்க்குறதுக்கே மக்களுக்கு பெரிய அனுதாபம், பெரிய எழுச்சி உருவாகுது. இந்த மாதிரி தனக்கு வாய்ப்பு போயிடும் அப்படின்றதில் இவருக்கு ஒரு அச்சம் வருது. அப்போ எம்ஜிஆர் வந்தால் நாங்கள் ஆட்சி அவர்கிட்ட கொடுத்துட்றோம், எம்ஜிஆர் நானும் வந்து சகோதரன் ஒன்றா தான் ஒரு காலத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து தான் வந்தோம் அப்படின்லாம் நிறைய பேசினார் அது. அதனால் இது வந்து திமுகவுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்பாவை ஒட்டி தான், தன்னுடைய தந்தையாரை ஒட்டி தான் இன்றைக்கி வந்து இவர் பேசுகிறாரு. அப்பவும் கூட நீங்கள் இதில் பார்க்கணும், எம்ஜிஆருடைய ரசிகன் சொல்லி நீங்கள் அந்த வாக்குகளை வாங்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய தந்தையாருடைய பெயரை, திமுகவினுடைய தலைவரை பெயரை, மிக பெரும் ஒரு ஆளுமையாக தேசிய அரசியலில் வந்து பேசப்படக்கூடிய நபராக இருந்தவர் கலைஞர், அதை மறுக்க முடியாது. அவரை சொல்லி அரசியல் நடத்த முடியல என்ற ரெண்டாவது இடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. இல்லை, அது வந்து சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதன் காரணமாக அவர் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து சுற்றி இருக்கிறவங்க அதிமுக அதிமுக அனுதாபிகள் அவங்களோட கூட்டணி கட்சிகள் அவங்க பேசுறத பற்றி பரவாயில்லையே, எம்ஜிஆரை பற்றி இல்லை புதிதாக வரவங்க வந்து பேசுறதுக்கு இல்லையா? உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கோட்பாடுகள் என்ன? திமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது இல்லை, பெரியார்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்துன்னு சொன்னது இருக்குல்ல. எந்த தேர்தலையாவது நீங்கள் பெரியாருடைய கொள்கைகள் இது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? பெரியாருடைய கொள்கைன்றது பெரியாருடைய வழிபற்றி வந்தவர்கள், பெரியாருடைய கைத்தடியெல்லாம் பிடிச்சி வளர்ந்து வந்த நாங்கள் அப்படின்னு சொல்கிறல திமுக. மற்ற கட்சிகளை நான் அதில் விமர்சனம் பண்ணதுக்கு ரைட்ஸ் இல்லை, ஏன்னா நீங்கள் தான் சொல்லிட்டுருக்கீங்க. திமுக பெரியாருடைய கொள்கைகள் என்றது எந்த நீ சொல்லியிருக்கீங்க? எம்ஜிஆருடைய ரசிகன் தீவிர இதுவாக பெரியாருடைய கொள்கை சொல்லுங்கள். இந்துக்கள் வந்து நாங்கள் இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான். பாஜகவுக்கு என்ன நீங்களும் சத்தம் போட்டு ஏன் போகணும், என்ன அவசியம் வந்தது?
பாஜக அவர்கள் இந்துக்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமாகவும் திமுகவுக்கு இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க வழியே போய் நாங்களும் இந்துக்கள் தான் கலைஞரை விட தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இந்துக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார் அப்ப இந்துக்கள் நீங்க யாருன்ற கேள்வி இருக்குல்ல இல்லை இப்போ தொடர்ந்து திமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பாஜக தரப்பிலிருந்து இந்துக்களுக்கு விரோதி இந்துக்களுக்கு எதிரான கட்சி இந்துக்களை ஆமதிக்கிற கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு தவறான பரப்புரை பரப்பப்படும் போது அதை சரிப்படுத்த வேண்டிய தேவை ஒரு கட்சியின் தலைவருக்கு இருக்கும் தானே அப்படி இருக்கும்போது எங்க கட்சியில் நிறைய பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க நாங்கள் இந்துக்கள் நல்லது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்வது தவறு இருக்கான்னு நான் கேட்கறேன் தவறு எதுவுமே இல்லை ஆனா இந்துக்கள் யாரு இவர் மட்டுமா எச் ராஜா மட்டுமா இந்துக்கள்னு இருக்கிறாரு என்ன திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக செய்திருந்த கேள்வி இருக்குது இல்லை இத்தனை காலமும் கனிமொழி அவர்கள் குடும்பம் எல்லாமே கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்குது தளபதி மதிப்புக்குரிய தளபதி ஸ்டாலினுடைய குடும்பம் கோயிலுக்கு போயிட்டு இருக்குது என்ன எதில் வந்து இவங்க வந்து மாறுபட்டுருக்குறாங்க சொல்ல ஒன்றுமே இல்லை பெரியாருடைய கொள்கை எங்கே இருக்குன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தேட வேண்டியதாக இருக்குது அதை சொன்னால் சில தோழர்கள் வருத்தப்படுறாங்க பாஜக சொல்லுது யாருக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க எச் ராஜாவுக்கு எதிராக இருக்குது திமுக சரி இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற கட்சின்னு பாஜக சொல்லுதுன்னா நீங்கள் என்ன அதுக்கு கவுண்டர் கொடுத்துருக்கணும் இந்த இந்துக்களுக்கு எதிராக சொல்கிற இந்த கட்சியில் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனது பாஜக இந்த இந்துக்களுக்கு எதிராக சொல்கிற திமுகனுடைய ஆதரவு தான் டெல்லியில் வந்து பாஜக இருந்துக்கிட்டு இருந்து நாங்கள் உங்கள் அமைச்சர்களில் இருந்துகிட்டு இருந்தோம் அப்போல்லாம் தெரியலையான்ற கேள்வி நீங்கள் அதை கேட்டிருக்கணும் இல்லை அப்படியான பதில் இவங்கக்கிட்ட வரல அதை விட்டு நாங்களும் இந்து தான்ன்றதுக்கு அப்புறம் இந்துத்துவ கட்சின்னு ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணுறீங்க பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டீங்க ஒன்று பெரியாருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அது நீர்த்து போன கொள்கை அப்படின்னு சொல்ல முடிய சொல்லிட்டு வாங்க அதில் என்ன உங்களுக்கு மறுப்பு இருக்குது சொல்லி இப்போ கனிமொழி அம்மையார் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி சொல்கிறாங்க கலைஞருக்கு பிறகு இந்துக்களுக்கு நிறைய செய்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அதற்கு இணையாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எதற்காக இந்த டோனை கனிமொழி எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை யாரோட ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஒன்று வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாதிரியான பாஜகவினுடைய பொய் பிரச்சாரத்துக்கு மக்கள் வந்து தசை மாறிடக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை நோக்கம் அது அது வந்து நம்ம மறுக்கிறதுக்கு ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு ஓகே தொடர்ச்சியாக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பாஜக அது இல்லைன்னு மறுக்கக்கூடிய ஒரு எதிராட்டம் வந்து தேவையான காலகட்ட தேவைன்றது இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க என்ன எதிராக செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் அவங்களுடைய கொள்கையில் சொன்னபடி எதனா செய்திருக்காங்கன்னா எதுவுமே இல்லை கோயில்கள் அப்படியே இருக்கிறது கோயிலுடைய எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கோயிலுக்கான திருப்பணிகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக செய்தது திமுக ஆட்சியில் செய்திருக்கிறாங்க அதே விராலிமலை தொகுதியில் விராலிமலையில் 22 ஆண்டுகளாக சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்து நடக்காமல் இருந்த குடமுழுக்கு விழாக்கள்லாம் நடத்தியவர் கழிஞ்ச கருணாநிதி தான் அவர் கிளைம் பண்ணுறாரு இல்லை நிறைய கோயிலுக்கு நடத்தியிருக்கிறாரு தஞ்சை பெரிய கோயில் விஷயங்களை நீங்கள் பேசலாம் எதுவுமே வந்து விட்டு வைக்கல எல்லாமே செய்துக்கிட்டு தான் இருந்தாங்க கொள்கை அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த விஷயத்தில் திமுகவை வந்து நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும் கொள்கை வேறு இது வேறு என்றாலப்போ வெகுஜன மக்கள் என்னவாக இருக்கிறாங்களோ அந்த மக்கள் விரோத போக்குக்கு எதிராக திமுக செயல்படலை ஓகே அவர்களையும் உள்வாங்கிக்கிட்டு அந்த கோயிலுக்கு உண்டான எல்லாமும் செய்துக்கிட்டு எந்த கோயிலை போய் பூட்டு போட்டுட்டு பெரியார் கொள்கையை பேசியிருக்காங்க திமுக இல்லை இல்லை எல்லா கோயிலுக்கும் எல்லாமும் செய்துக்கிட்டு தானே இருக்காங்க எல்லாமே நடந்துக்கிட்டு தானே அப்புறம்னா இந்துக்களுக்கு விரோத கட்சி திமுகனு அந்த பொய் பிரச்சாரத்தை உடைப்பதற்காக கனிமொழி அவர்கள் அப்படி பேசியிருக்கிறாங்கிறத நம்ம ஏற்கனும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக உண்மையிலே அப்படி செய்திருக்குதா இந்துக்களுக்கு விரோதமாக என்ன செய்த ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்துட்டு தலித்துகள் வந்து கோயில் அர்ச்சகர் ஆகலாம் நாங்கள் தான் மொதல் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க உடனே இன்னொரு தரப்பு வந்து கோர்ட்டுக்கு போச்சு அது இன்ன வரைக்கும் அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பிரச்சாரமும் பண்ணலை அங்கே பெரியார்னு பேசலை ஒன்றுமே செய்யலை கேரளாவில் வந்துட்டு தலித்துகள் உள்பட பட்டியல் சமூகத்தை உள்பட 36 வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லாத்தையுமே வந்து அர்ச்சகராக போட்டு முடிச்சிட்டாங்க இன்ன வரைக்கும் நீங்கள் கொள்கையை பேசிட்டு இருக்கீங்க 67 பிறகு அதிகாரத்தில் எடுத்து சட்டத்தை கொண்டு வந்தது திமுக தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க கொண்டு வந்தீங்க நீங்கள் செயல்படுத்துனீங்க சார் எல்லாமே நான் தான் சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு போயிடலாம் சார் நீங்கள் எல்லாமும் நான் தான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல போனாக்க நான் அதுக்கு ரைட்ஸ் உண்மையிலே சொல்லப்படுறது வந்து உனக்கு முன்னாடி பேசினவங்களாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறாருங்க ரட்டமலை சீனிவாசர் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி வைகுந்தர் இருக்கிறார் பெரியார் பிறக்கிறதுக்கு 70 வருஷம் முன்னாடி பிறந்தவர் ஐயா வைகுந்தர் அவர் பேசின புரட்சியெல்லாம் வந்துட்டு பெரியாருடைய புரட்சியை விட கூடுதலாக இருக்குது அது இருட்டடிப்பு செய்து விட்டார்கள்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த தரப்புலேருந்து பேச்சு வருது அயோத்திதாச பண்டிதர் இவருக்கு முன்னாடியே பிறந்தவர் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து பேசுகிறாரு கிட்டத்தட்ட இது எல்லா விஷயமும் அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து இது நாங்கள் தான் சட்டம் போட்டோம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்களாம் சட்டம் போட்டு நிறைய வாங்கியிருக்காங்க சார் அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சட்டத்தில் அவங்க கூட போராட்டம் செய்து நிறைய விஷயங்களை மனு போட்டு வாதாடி அவங்களுக்கு உரிமைகள் நிறைய வாங்கியிருக்கிறாங்க அதை விட்டுட்டு இல்லை இல்லை இவர் வந்து தான் செய்தார் நாங்கள் தான் உத்தரவு போடலாம் நீங்கள் 1000 விஷயங்கள் போட்டுக்கிட்டே வரலாம் சரி ஒன்று ரெண்டாவது கோயிலில் தமிழில் அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தமிழ் குடிமகனாக இருக்கிறாரில் அவர் அமைச்சராக இருந்தப்ப இந்து அறநிலையத்துறை வந்தோடனே ஒரு பெரிய ரெவலேஷன் மாதிரி தமிழில் அர்ச்சனை செய்யப்படணும்னு பெரிய வரவேற்பு இருந்தது நாடு முழுக்க தமிழ்நாட்டு கோயிலில் தமிழில் அர்ச்சனைன்னு சட்டம் கொண்டு வந்து நாங்கள் தான்றாங்க அப்புறம் உடனே அடுத்த நாள் வந்து
மயிலாப்பூர்லேருந்து சில ஐயங்கார்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலைஞரை பார்த்தாங்க. அந்த வரலாறுலாம் பழையவங்களுக்கு தெரியும். பிறகு வந்துட்டு அடுத்த டோன் மாறுது, தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், சான்ஸ்கிரிட் அதுதான் முதன்மையாக இருக்கின்ற மாதிரி தான் அப்படியே மாற்றி இன்ன வரைக்கும் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன வந்து விட்டு கொடுத்து நீங்கள் வந்து இந்துக்களுக்கு விரோதமாக செய்துட்டார் திமுக? ஒன்றுமே இல்லையே, இல்லை அதுதான் தான் நடந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன், இந்துக்களுக்கு ஆதரவாக நான் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்களை இந்துக்களுக்கு எதிரி போன்ற பிம்பத்தை கட்டமைக்கிறது பாஜக, அதனால நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவங்க தான் சொல்லக்கூடிய இடத்த திமுக வந்திருக்குது. இது விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணா வழியில் வந்தவங்களா நீங்கள், இந்துக்களே இல்லைன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளும் திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லை, இதோ இந்த இடத்துல வந்துட்டு தமிழ் தேசியவாதிகள் அது என்ன உள்பட எல்லாருமே தான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பாஜக திமுக அந்த ரெண்டு விஷயம் அங்கே இருந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த பக்கம் தான் நிற்க முடியுதா இருக்குது. ஏன்னா பாஜக மதவாதம் என்ற அடிப்படை கோட்பாடே அது வேற தான். அது இது வந்து இந்துத்துவ கட்சி இந்துக்களுக்கு சாதகமாக செய்தின்ற விமர்சனம்ன்றது வேற. ஒரு பொய்யை கட்டமைத்து அதன் மூலமாக நீங்கள் உள்ளே வரணுன்றப்ப அது உடைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குதுன்றப்ப அந்த திமுக பக்கம் பேசுவது சரிதான் அப்படின்றது உண்மையிலே சரிதான். அது வந்து ஒழிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த சாதிக்குள்ளார சமத்துவம்ன்றதை இந்த 50 ஆண்டுல நீங்க செய்திருக்கலாம். இல்ல கேட்டாவது வந்து 1000 வருஷம் 1000 வருஷம் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. இந்துக்கள்ன்ற வார்த்தையை வந்து 1794 கிட்ட தான் வந்து அந்த பேரே முத முத கெஜெட்டில் வருது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல. அதுக்கு முன்னாடி எந்த வரலாற்றிலையும் இந்துன்ற பேரே இல்லை. சுருக்கமாக பார்த்தா 256 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு இந்துன்ற வார்த்தையே வந்து. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வரீங்க, நான் என்ன வரேன்றேன் அந்த கேள்வி வருது இல்லை. நான் வந்து இது வந்து பாரத தேசம் இந்துக்கள் தேசம் இங்கே இந்துக்கள் தான் இருந்தாங்க இன்னைக்கு நீங்கள் சொல்கிற பாஜகவுக்கு. அப்போ கவுண்டர்னு கொடுக்குறப்ப நான் தமிழ்ன்றாங்க, உனக்கு முன்னாடி ஒரு சமயம் இங்கே இருந்துகிட்டு இருந்தது, எங்களுக்கு ஒரு இறை வழிபாடு இருந்தது, இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? இல்லை இதை சொல்வதற்கு மறுக்க விட்டார்கள், மறுத்துட்டாங்க. அதுதான் திமுகவினுடைய பலகீனம். நீக்கு அதுதான் பாஜக வந்து இன்னைக்கு ஏறி உள்ள வந்து விளையாடிட்டு இருக்குது. நீ அந்த இந்துன்ற விஷயங்களுக்குள்ளாரே போகக்கூடாது. இப்போ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா லிங்காயத்தர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அவங்க மிக பெருமளவில் நாங்கள் இந்த மதத்திலே சேரலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சீக்கியர்கள் மாதிரி தனித்துவமானது தமிழ் தமிழ்ன்றது. நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது, ஆசீர்வாகம் இருந்தது. இந்த விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் இந்துன்ற போட்டிக்குள்ளாரே போயிருக்கணும். ஒரு வார்த்தை பிரதான கட்சி திமுக முதன்மையான கட்சி நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, இங்கே அந்த அரசியலே இல்லை. ஏன் சொல்ல மறுக்கிறாங்க திமுக? அதுதான் என்ன காரணம்னா அதுதான் மறுக்கிறாங்க. பாஜகவினுடைய எல்லா திட்டங்களுக்கும் இவங்க வந்து மறைமுகமாக கூட போகிறதான்ற விமர்சனம் அங்கே தான் வருது. நீங்கள் சொல்கிறீங்கள திமுகவை ஏன் விமர்சிக்கிறாங்கன்னா இதுதான் விமர்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை பேசிட்டு இருந்தாக்க ஏன் தமிழ் தேசியவாதிகள் இந்த விஷயத்தை விமர்சனம் பண்ண போகிறாங்க? ஏன் தமிழ் தேசியம்ன்ற ஒரு அரசியல் வரப்போகுது? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்படின்னு தானே எல்லாமே இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம். 2009 வரைக்கும் அப்படி தானே இருந்தோம். 2009க்கு பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் வருது. திமுகவுக்கும் இதுக்கும் அந்த முகம் மூடி இதுதான் அப்படின்னு எல்லாம் தெரியுதுன்னு பேச ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் தானே இருந்துட்டு இருந்தீங்க. அந்த கட்டமைப்பை என்னவாக வைத்திருந்தீர்கள் என்பது தான் நீங்கள் உங்கள் மேலே வரக்கூடிய விமர்சனம். இப்போது திமுக கூட்டணியை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக காங்கிரஸ் இடையில் ஒரு சில சலசலப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கிறது. புதுச்சேரியில் ஜெகத்ரட்சகன் அவர்கள் போய் நாம் தலைமையில் தாங்க 30 இடங்களை வெல்ல போகிறோம் அப்படிங்கிறார். அதன் பிறகு அவர் இல்லை நான் கூட்டணி தலைமை தான் சொன்னேன், திமுகன்ற கட்சியை பற்றி நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வந்து புதுச்சேரியில் கட்சியை வளர்க்கறதுக்காக தான் ஜெகத்ரட்சன் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர்கள் இருவருக்கும் இடையில் கூட்டணி சலசலப்பை உருவாக்குகிறார்களா தானாக உருவாக்குறதா? இல்லை பொதுவாகவே இந்த தேர்தல் நேரத்தில் வந்தீங்கன்னா எல்லா கூட்டணிக்குள்ளாரும் ஒரு சலசலப்பு, அதுவும் காங்கிரஸ் திமுகனா அது வந்து ஒரு இனிப்பு சார்ந்த மாதிரியான சலசலப்பு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மேலே வந்துட்டு சிபிஐ வச்சு ரெய்டு என்கொயரி நடத்திக்கிட்டே இருக்காங்க தயாலா அம்மாகிட்ட. கீழே வந்து சீட் பேரிங் நடக்குது, 61 தொகுதிகளை வந்து கேட்டு வாங்குறாங்க. இது வந்து இப்படி மிரட்டல் உருட்டல் இந்த மாதிரியான அரசியல் இருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரல, மற்றபடி குறைத்து மதிப்பிடன்னு சொல்லலை. இப்போ கடந்த தேர்தலில் அதே மாதிரி தான் வந்துட்டு அப்போ வந்து மோடி அரசு, அதனால் ஒன்றும் பண்ண முடியல காங்கிரஸால். இருந்தாலும் விடாத பேச்சுவார்த்தை, நாங்கள் இருக்க மாட்டோம் வெளியே போயிடுவோம்ன்ற மாதிரி நிறைய இருந்துகிட்டு இருக்குது. இப்போ திமுக என்ன சொல்ல வருதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார நாங்கள் கொடுக்குற சீட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டு போகணும், பேசக்கூடாது. பாண்டிச்சேரியில் நாங்கள் இருந்துட்டுருப்போம், தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் கூட்டணியாக இருக்கணும். இல்லை பேரம் பேசுறதுக்காக அந்த மாதிரி அங்கே சொல்ல வரலாம். திமுக அங்கே பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் அதிக பெரும்பான்மை வருவதற்கான வாய்ப்பு இல்லை, அதனுடைய களமே வேறு அங்கே பாண்டிச்சேரின்றது. அதுவும் ஜெகத்ரட்சகன் முழுக்க முழுக்க இங்கே தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்தார். பாண்டிச்சேரின்றது அங்கே அங்கே அந்த மண்ணுக்குள்ளார இருக்கணும், பிறந்த மண் அது. அதே மாதிரி நான் தொழில் வச்சிருக்கிறேன், பள்ளி கல்லூரி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாம் எல்லாம் சரிங்க, பிறந்த மண் உங்களுடைய அரசியல் 3 வருஷமாக எங்கே இருந்தது? இந்த கேள்வி இருக்குல்ல,
நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நாராயணசாமி மாதிரியோ இல்லை மற்றவங்கள மாதிரியோ நீங்கள் அங்கேயே வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களா பாண்டிச்சேரிக்குள்ளார தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ளே தானே நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க ஜெகத் ரட்சகனா குறிப்பாக இங்கிருந்து அங்கே அனுப்ப வேண்டிய தேவை என்ன நினைக்கிறீங்க இல்லை அதன் மூலமாக அங்கே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின வந்து அதன் மூலமாக காங்கிரஸ் இதில் இன்னொரு பெரிய அரசியலை வந்து இருக்குது அதாவது நான் நேற்று வேற ஒரு இதில் விவாதிக்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா காங்கிரஸை வந்து தேசிய அளவில் பலகீனப்படுத்திட்டு வருது பாஜக மிகப்பெரிய ஒரு அஜெண்டா அது அந்த மக்கள் முற்றுமாக புறக்கணித்து விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப ராஜஸ்தானில் இப்போ இருக்குது அதை விட்டால் தமிழ்நாட்டில் பேசப்படுற மாதிரி இருக்குது கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்ன்ற மாதிரி ரெண்டு தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ காங்கிரஸ் அதை வந்து கிட்டத்தட்ட உடச்சி உள்ள பெரிய அளவில் வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி காட்டணுன்றதுக்காக வேண்டி ஒருவேளை திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மறைமுக அஜெண்டா இருக்குது அப்படின்ற பேச்சு ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தது அது காங்கிரஸ் தரப்பில் நிறைய பேர் வந்து பேச ஒத்துக்கிட்டாங்க சில சமயத்தில் பேசியிருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சபரீசனும் உதயநிதியுமே வந்துட்டு நாகூரில் போயிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை கூட இப்போ சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த தேர்தலில் மோடி அமித்ஷா அவர்களுக்கு வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த தொகுதி பங்கு இருக்க ஆதரவு குறைவாக வந்தால் அடுத்த பிரதமர் யாருன்றப்ப ஒரு ஆதரவு வேணும் இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா மோடியை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக நிதின் கட்காரி அங்கே கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் விருப்பப்படுறப்ப அதுக்கான ஆதரவை வந்து இவங்க தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க சபரீசன் உதயநிதியும் சபரீசன் உதயநிதியில் ஆர்எஸ்எஸ் டெல்லியிலேருந்து நாக்பூர்லேருந்து பண்ணுது மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்லேருந்து கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க ஆந்திராவிலேருந்து இவர் ஜெகன்மோகன் ரெட்டியை கூப்பிட்டு பேசியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து இந்த பிரதிநிதிகளை கலந்துருக்கிறாங்க நாங்கள் வந்துட்டால் உங்களுடைய அஜெண்டாவுக்கு நாங்கள் ஒத்து விட்டு வரோம் நிதின் கட்காரிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற திட்டத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னு ஒரு கட்டுரையெல்லாம் வெளியே வந்தது இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் காங்கிரஸை தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு பலமாக அங்கே ஒன்றும் இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி இப்படி செய்கிறதுக்காக அனுப்பப்படலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்குறப்பின்னா இந்த தேர்தலில் திமுகவில் மிக பெரும் செல்வாக்கான இஸ்லாமிய சமூகம்லாம் இருந்துகிட்டு இருக்கு நீ சிறுபான்மையினர்கள் இத்தனை வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க அந்த சமூகத்தினுடைய ஓட்டு திமுகவை தவிர்த்து திராவிட கட்சியை தவிர்த்து யாருக்கும் செதறியதில்லை இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒருத்தர் கூட நீங்கள் ஒரு சீட்டை கொடுக்கலையே அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சு பார்க்குறப்ப ஒரு மறைமுக அஜெண்டா வந்து இவங்க திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது தேர்தலில் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு சாதகமான சூழ்நிலை வந்தால் பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்காமல் பிரிந்து நின்று சந்தித்து வெற்றிக்கு பிறகு ஒன்றாக கை கொடுத்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதாவது போஸ்ட் போல் அலையன்ஸ் இருக்குது கட்டாயம் 2021 தேர்தலில் இந்த தேர்தலில் திமுக தனிச்சு நிற்கும் ஓகே இவங்க கூட அநேகமாக ஒன்று சொல்ல போனாக்கா சில சிறுத்தைகள் உள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரியல காங்கிரஸ் இருக்க போதா இல்லையான்னு தெரியல ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குது கமலஹாசனை மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டு இவர்களை வந்து அனுப்பிடலாமான்னு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டால் அந்த பக்கம் அனுப்பிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கொண்டு வந்து விட்டால் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் நடக்குது துரைமுருகன் பேசிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க ஆனால் டெல்லியிலேருந்து என்ன தகவல் வருதுனாக்கா அதிமுக பக்கம்தான் இருக்கும் பாமக ஒரு மந்திரி சபையை நாங்கள் பேசிட்டோம் அதனால் அதிமுகவில் இருந்து அவங்க விலக மாட்டாங்க அது எங்களுடைய பொறுப்புன்ற மாதிரி டெல்லி பாஜக சொல்வதாக ஒரு தகவல் வருது ஸோ இந்த குழப்பம்லாம் தேர்தல் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் திமுகவை ஒரு விதத்தில் வந்து பிஜேபியுடைய அஜெண்டாவை செயல்படுத்தினால் அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் வந்து வாய்ப்பு இந்த தேர்தலில் அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாஜகவை ஒரே எதிர்க்கிற விதத்தில் வந்ததுன்னா திமுக அந்த தேர்தலில் வந்துட்டு புஸ்வானமாக போவோம் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும் அதுதான் உண்மை டிஆர் பாலு மேலே வழக்கு பொன்முடி அவங்க இதில் வழக்கு துரைமுருகன் அவங்க பையன் மேலே வழக்கு இப்படி திமுக மேலே ஏகப்பட்ட சிபிஐ வளர்ந்து வழக்கு இருக்குது புரியுதல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்களா சரி மத்திய அரசுக்கு எதிரான வலுவான ஒரு குரல் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அடையாள போராட்டம் அடையாள உண்ணாவிரதம் அடையாள கண்டனம் அப்புறம் மற்ற சிறு கட்சிகளுக்கும் உங்களுக்கும் பிரதான எதிர்கட்சிகள் என்ன வித்தியாசம் என்ன சம்மந்தம் இருக்குது மக்கள் உங்களுக்கு வந்து 34% 35% அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பார்த்திங்கன்னா 4-5% தான் வெற்றி வாய்ப்பு மாறி மாறி வந்துட்டுருக்கீங்க அவ்வளோ செல்வாக்கு கொடுத்துருக்கிறப்ப அந்த மக்கள் நீட்டில் பாதிக்கப்படுறாங்க விவசாயத்தில் பாதிக்கப்படுறாங்க அடையாள போராட்டமாக நடத்த முடியுமா நீங்கள் வேளாண் மசோதா எதிர்த்துருக்குறாங்க நீட் எதிர்த்துருக்குறாங்க எவ்வளோ எதிர்ப்புன்றதுக்கு இதெல்லாம் வந்து பேசிக்கலாக காங்கிரஸில் இருக்கிறப்ப அடித்தளம் போட்டாச்சு அப்போ திமுக தானே கூட இருந்துகிட்டு இருந்தீங்க 3 வருஷமாக 10 வருஷமாக வேளாண் கொள்கை மொத மொதல் எப்போ நீங்கள் எங்கே எடுத்தது கல்விக் கொள்கை எடுத்தது யார் காங்கிரஸு கூட்டணி இருந்தது யார் திமுக எல்லாத்துக்கும் துணை போயிட்டு நீக்கி நான் வந்து எதிர்க்கிறேன்னா எப்படி இது வந்து மீத்தேன் திட்டத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் முடிச்சு வந்தது யார் திமுக நீக்கி வந்து தெரியாமல் போட்டுட்டேன் நான் திருந்திட்டேன் நான் வந்தாலும் அது எதிர்ப்பேன் வந்தாலும் எதிர்ப்பீங்க 10 வருஷமாக நீங்கள் காங்கிரஸ் கூட இருந்து செய்ததெல்லாம் என்ன என்ன செய்தீங்க இது எல்லா திட்டமும் காங்கிரஸ் இருக்கிற போட்டது தான் நீட் உள்பட இது எல்லாமே வந்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க போட்டுட்டு வந்தாங்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க பாஜக அதனால் ஒரு அடையாள போராட்டம் எதிர்க்கிறதுனா என்ன எதிர்க்கிறது பஞ்சாப்னுடைய விவசாயிகள் போராட்டம் என்ன நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நடத்திட்டு இருக்கீங்க
இந்த மொத்த தமிழ் இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போராட்டத்தில் வந்து முதன்மையாக இருந்தது தமிழ்நாடு. விவசாய போராட்டம்னா அது தமிழ்நாடு தான். அதுக்கு பல வரலாறு இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? திமுகவுடைய அமைதியின் பின்னால் பாஜக இருக்குதோ இருக்கிறது. அதுதான் என்னுடைய திட்டம். அதுதான் நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணமே அதுதான். இது வந்து பெரிய இப்போ வந்து நாங்கள் நல்லவர்கள் திமுகவுக்கு எதிராக நாங்கள் வந்து எல்லாம் செய்கிறோம் ஒரு வேஷம் காட்டிக்கிட்டே வந்து இந்த தேர்தலை எப்படியாவது வென்று விட்ட பிறகு பார்த்தால் அந்த அடுத்த 3 வருஷத்துக்கு பாஜக கூட தான் அவங்க கை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன அங்கே திட்டங்களை நீங்கள் வந்து பெருசாக மறுத்துற முடியும் வாய்ப்பே இல்லை. வழக்கம் போல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே அவங்க காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்க்கிறப்ப அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுன்னு வெற்றிக்கு பிறகு என்ன செய்ததுன்னு பார்த்தா இல்லையா ஒரு பெரிய போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு திமுக என்ன வலுவாக நடத்தி ஒன்று நடத்தியிருக்கிறோம் இந்த மக்களுக்காகன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். விவசாயிகள் இன்றைக்கும் வந்து சிஏவை எதிர்ப்பு போராட்டத்தை நீங்கள் பார்க்கலையா? இல்லை அந்த இல்லை அந்த போராட்டம் எப்போ கடந்துச்சு திமுக அதை வாங்க அதை பேசுங்க முதல்ல. சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் முத முத இஸ்லாமிய சமூகம் அந்த இஸ்லாமிய மத குருமார்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் நடத்துகிறாங்க திருச்சியில். பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான திருச்சியில் இது வரைக்கும் வந்து காந்தி இருந்தபோது ஒரு 60களுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த மாதிரி வந்து நடந்தது. 50களுக்கு முன்னாடி ஒரு மக்கள் திரட்சியான கூட்டம் நடந்தது. அதுக்கு பிறகு இது வரைக்கும் இல்லை. அந்த சிஏஏ போராட்டம் மத குருமார்கள் எடுத்தது தான் நடந்தது. அதில் ஒரே ஒரு காங்கிரஸ் லீடர் திருச்சி வேலுசாமி வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. வேறு யாருமே கூப்பல. அதை ஒட்டி பல இடத்துங்களும் அப்படியே நடந்திருக்கு. கடைசி கட்டமாக எச் ராஜா ஒன்று சொல்லிட்டு இருந்தார்ல சென்னைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க தொடர் போராட்டத்தில் உங்களால் முடிந்தால் போய் சென்று நீங்கள் போய் கலந்துக்கிட்டு வாங்கன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார். ஏன் போகலை கடைசி வரைக்கும்? அப்புறமா கொஞ்சம் வந்து விடுதலை சிறுத்தைகள் போய் பங்கெடுத்தது. அப்புறமா கம்யூனிஸ்டுகள் போய் பங்கெடுத்தாங்க. அப்புறமா திமுக போகுது பின்வாசல் வழியாக. புரியுதல உங்களுக்கு? ஸோ திமுக நீங்கள் நடத்திருக்கணும். நீங்கள் தலைமையேற்று இந்த போராட்டத்தை நடத்திருக்கணும். எச் ராஜா சவால் விடுறாரு. நான் நடத்தின வானு திமுக தலைமையில் கடைசி கட்டத்தில் தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுங்க அதை நாங்கள் நடத்தணும். இது வழக்கம் போல் எல்லாம் நடத்திட்டு போய் கடைசியாக வந்து நாங்கள் நடத்தணும் நாங்கள் நடத்தணும் சொல்கிறது அவங்களுடைய பாணின்றது தான் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். இதெல்லாம் மாறினா நாளைக்கு நம்ம அவங்களுடைய ஆதரவாளர் முதன்மை ஆதரவாளர் நம்ம தான் இருக்க போகிறோம். ஏன் எதுக்கு வேண்டிய விமர்சனம் வருது சொல்லுங்கள். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி சலசலப்பு உருவாகி இருக்கிறது. அதுக்கு பின்னால் பாஜக இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க? கட்டாயம் இருக்குது. அவங்களுக்கு எப்படியாவது காங்கிரஸை தனிமைப்படுத்தணும் காங்கிரஸை வெளியேற்றணுன்ற போய் அஜெண்டாவுக்கு இவங்க வேலை செய்கிறாங்கன்றதான் எங்களுடைய சந்தேகமாக இருக்குது. ஆனால் காங்கிரஸை வந்து தவிர்த்து விட்டு திமுக தேர்தலை சந்திக்கிறது கமலஹாசனை வச்சுக்கிட்டு சந்தித்தாலும் சரி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சு சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி நிச்சயம் வெற்றி வாய்ப்பை இழக்கும். காங்கிரஸ் தான் அவங்களுக்கு திமுகவுக்கு பலம். இப்போ அதை விட்டு விட்டு யாருடைய அஜெண்டாவுக்காக வேண்டி நாங்கள் இதெல்லாம் தவிர்த்து விட்டு கமலஹாசனை வச்சுக்கிட்டு நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது வாய்ப்பு இருக்காது. காங்கிரஸ் தான் இப்போதைக்கு திமுகவுக்கு பலம். இவங்க நினைக்கிறாங்க நம்ம மட்டுமே நமக்கு தான் மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் நமக்கு தான் அடுத்த திமுக தான் கொண்டு வந்துடும். பொதுவாகவே வந்து அதிமுக ஒரு 5 வருஷம் தானே அடுத்த ஒரு மாற்று 5 வருஷம் திமுக அப்படின்னு நினைக்கிறது ஒரு யதார்த்தம். எஸ். ஆனால் எம்ஜிஆர் இருந்தபோது முறியடித்து 10 ஆண்டுகள் கொண்டு வந்திருந்தார். இப்போ அந்த மாதிரி நடந்திருக்குது. இதில் ஒரு பெரிய அதிருப்தி வந்து இருக்கும். மாற்று வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அந்த ஒரு எண்ணத்தில் வந்து திமுக எல்லாம் எங்களுக்கு தான் சாதகம் எங்களுக்கு தான் சாதகம் அதனால கூட்டணியில் இருக்கிறவங்களாம் நான் வந்து மதிக்க மாட்டேன் நாங்கள் சொல்கிறத தான் இவர் வந்து வெற்றியை நான் எப்படி வேணாலும் நான் சாதிச்சு கொடுத்துருவோன்னு சொல்கிறாரு இளைஞர் அணி தலைவர் ஜெகத் ரட்சிகன். நாங்கள் அப்படி சொல்கிறார். அப்போ கூட்டணி கட்சிக்கு என்ன மரியாதை? இல்லை இப்போ வந்து செய்திருக்கு. இப்போ வந்து செய்தி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு மு க ஸ்டாலின் பதில் சொல்கிறாரு, கட்சியில் உழைப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும், நான் உழைத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உதயநிதிக்கு என்ன சொல்ல வருகிறார் மு க ஸ்டாலின்? இப்போ வந்து செய்தி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உதயநிதி வந்து இப்போ வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, மக்களை எல்லாம் சந்திக்கிறாரு, தேர்தலுக்காக கடும் உழைப்பை கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு வந்து கொடுப்போன்னு சொல்ல வர்றாரு. அதான் விஷயம். இது வந்து அவருடைய தந்தையார் மதிப்புக்குரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு சொன்ன வார்த்தை. இப்படி தான் சொல்லி அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தார். கட்சியில் வேறு யாருமே உழைக்கல. இல்லை இப்போ ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் இல்லையா? நீ உழைக்கவே இல்லை உனக்கு சீட்டு முறை கிடையாது அப்படின்னு சொல்ல வராரா, இல்லை நல்லா உழைக்கிறப்ப உனக்கு சீட்டு உண்டு அப்படின்னு சொல்ல வர, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் கேட்குறேன். இல்லை அப்போ உனக்கு உழைக்கிற உனக்கு சீட்டு உண்டு எல்லாமே உண்டு, இப்போ எல்லாமே எப்படி கொடுத்தாங்க இளைஞர் அணி அவருக்கு? சார் இந்த கட்சியில் வந்து யார் இருக்காங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் யாரும் உழைச்சது இல்லையா? எத்தனை பேர் எத்தனை குடும்பம் செத்துருக்கு கட்சிக்காக உழைச்சி? யாருமே இளைஞர் அணிக்கு தலை தகுதி இல்லையா உங்களுக்கு? எப்படி உதயநிதி மட்டும் வந்து நிற்கிறாருங்க? இதுதான் குடும்ப வாரிசுன்னு விமர்சனம் பண்ணுறோம். புரியுதுல? இதில் வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இல்லாத இதெல்லாம் விட்டுடுங்க. பொதுவாகவே நீங்கள் பாருங்கள் இந்த கட்சி யார் ஆரம்பித்தது, யாருக்கிட்ட இருந்தது, எல்லாருக்குமான பங்கு அப்படின்னு இருந்துட்டு இருந்தப்போ இது ஒரு குடும்ப அரசியல் கட்சியாக இன்றைக்கி நீங்கள் மாற்றி வச்சுக்கிறப்ப தான் இவ்வளோ விமர்சனமும் திமுக மேலே வருது. ஸ்டாலின் மேலே இவ்வளோ விமர்சனம் வந்து வைக்க வேண்டிய காரணம் இது தான். இன்றைக்கி வந்து இளைஞர் அணி நீ கொண்டு வந்தீங்கன்னா கட்சியில் வேறு எந்த இளைஞருமே உழைக்கலையா? 3 வருஷத்தில் இவர் மட்டும்தான் உழைச்சார். எப்போ உழைச்சார் உதயநிதி? எந்த கட்டத்தில் அரசியலுக்கு வந்தார்? அதுக்கு முன்னாடி எந்த சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாரு? எப்படி இளைஞர் அணி பதவி வந்தது? அப்போ வந்து இது கொடுத்துட்டார் இளைஞர் அணி, பார்த்தது வாய்ப்பு வந்து இருக்கும். அதனால் அப்படி சொல்கிறாரு. இதுதான் காரணம். நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும்.
உதயநிதி உழைக்கல, அதனால அவருக்கு சீட் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உதயநிதி கன்ஃபார்ம் இருக்கிறார் இப்ப, அதனால அவருக்கு உண்டுன்னு சொல்ல வராரு. அதான் விஷயம். சசிகலா அம்மனோட வருகை அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்தாங்க அப்படின்னா, வெளியே வந்தாங்க அப்படின்னா 27 கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வருகையை ஒட்டி ஒரு கேள்வி படுகிறது முதலமைச்சர் கிட்ட. 100% வாய்ப்பே இல்லைங்க அதிமுக ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உட்கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒன்று இணையலாம் அல்லது அதிமுக கட்சி உடையலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய கருத்து வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறு 100% இருக்குது. அதிமுகவில் அதிமுக ரெண்டுமே இணையும் உங்களுக்கு, அதாவது அமமுகவும் அதிமுக இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா சசிகலா நீங்க அவ்வளவு லேசில் வந்து புறக்கணிச்சிட முடியாது. அவர் தான் உங்களை நிக்க வச்சு தட்டி கொடுத்துட்டு ஒரு நல்ல வரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு போனது அவங்க தான். நான் உழைப்பாளர் தான் வந்து அவங்களால வரலங்கிறார். அது இன்னைக்கு சொல்லிக்கலாம் சார். அன்றைக்கி எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், லைவில் பார்த்துட்டு இருந்தோம்ல உங்களுக்கு. இப்போ 30 காலமாக வந்து ஜெயலலிதாவோட இருந்து எல்லாமே செய்துக்கிட்டு இருந்தது யார்? எடப்பாடியார் செய்துட்டு இருந்தார். மதிக்கக்கூடிய தலைவர் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. அரசியலுக்காக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சச்சரவு எதுவும் இப்போ வந்துடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஒன்றா இணையிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் தான் அந்த கட்சி பழைக்கணும். கட்சியை நீங்கள் வந்து கடைசியாக சேர்ந்ததாகணும். ரட்டை இலை என்பது எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சின்னம். அது இப்போ இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏற்கனவே ஒரு முறை வந்தது 1989 வந்தது. அப்போ ஜானகி மறைவுக்கு பிறகு ஜானகனி ஜே அணின்னு வந்து சென்னை வந்து சின்னம் அப்படி தான் முடக்கப்பட்டது. சேவல் சின்னமும் பொறா சின்னமும் வந்தது உங்களுக்கு. அந்த மாதிரியான அது திரும்ப எல்லா பெரியவங்களாம் பேசி தான் ரட்டை இலையை கொண்டு வந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதனால் வந்து சின்ன முடக்கப்படும் கட்சி உடையன்றதுக்கான வாய்ப்புகள் திரும்ப ரட்டையலைன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா, சசிகலா வந்து அதிமுகவோட மெர்ஜ் ஆகிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துட்டு பரவலாக எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது உங்களுக்கு. அது குறிப்பாக போனால் திமுக தரப்பில் தான் இருக்குது. ஒன்றாக ஆகிட்டாங்கன்னா திரும்ப வந்து ஒரு வாய்ப்பு பறி போயிடுமோன்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இல்லை, ஸ்டாலின் சொல்ல சசிகலா மறந்தாலும் 4 கூட அந்த ஆட்சி இருக்காது அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்கு மேலே என்ன, தேர்தல் நெருங்கி மே மாதத்தோட தேர்தல் முடிய போகுது பிறகு. அப்புறம் 4 ஆட்சியில் இருந்தானே இல்லை, நான் நாளைக்கே கூட இந்த பேசிட்டு இருக்கிறப்ப கூட கவர்னர் இது கொண்டு வந்துடலாம். இதோட வந்து எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்கும் கவர்னர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் சசிகலா வந்தால் அது பிறகு 4 வந்து அது தேர்தல் நெருங்கிடும் சாதாரண, அது பெரிய இஷ்யூவே இல்லை. அது வந்து ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து இப்போ சசிகலா மேலேயே கவனமாக இருக்குது திமுகவுக்கு. அவங்களுக்கு இது ஒரு பொருட்டே இல்லைன்றப்ப நீங்கள் ஏன் வந்துட்டு எம்ஜிஆர் பேரை சொல்கிறீங்க, சசிகலாவை சொல்லிட்டு இருக்கீங்க? மக்கள் தான் உங்களுக்கு யோகபுத்த ஆதரவு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படி போக வேண்டியதானே பிரச்சாரத்தை ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றாக வந்துவிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. சசிகலா விடுதலைக்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. என்ன மாதிரி மாற்றம் நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது, ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிடலாம். அமமுக இவங்களும் அதிமுக ரெண்டும் ஒன்றா இணைஞ்சிடலாம். எல்லாருமே அவர்கள் உருவாக்கி எத்தனை ஆண்டு காலம் இதில் இருக்கிற எல்லா தலைவர்களும் சசிகலா 30 காலமாக அந்த பாய்ஸ் காலில் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்து பார்த்து வளர்த்த தலைவர்களை ஒருத்தராக தான் இருப்பாங்க. யாருமே அதை தவிர்க்க முடியாது. எல்லாருமே சசிகலாவையும் சேர்ந்து கும்பிட்டு வணங்கி வந்தவங்களாக தான் இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மனக்கசப்புகள் இருக்கிறதுனா செய்யும், அதை எப்படி கடந்து போய் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சில விஷயங்கள் வெளிப்படையாக அப்போ பேச முடியாத சூழ்நிலை தான் எனக்கு தோணும். எனக்கு கிடைக்கிற தகவல் வந்து என்னென்னா, இது எல்லாமே வந்து ஏன் வந்து ஒரு அவர்கள் கடைசியாக சொல்லிட்டு போன ஒரு விஷயமா என்ன சொல்லப்படுதுனாக்கா, கட்சியை நீங்கள் எப்படியா காப்பாற்றி வைங்கன்னு சொல்லிட்டு போனதாக சொல்கிறதா இன்றைக்கும் பேச்சு இருக்குது. இப்படிலாம் சண்டை போட்டு ஏதோ வந்துட்டார்ல, 3 வந்துட்டு ஆட்சி நிலைக்கு வச்சுட்டார்ல, அதிமுக பாஜகக்கிட்டையும் சுத்தமாக போய் விழுந்தில்ல, நீங்கள் அதை கவனிக்கணும். இல்லை ஒரு ஆட்சி கழுப்பு வந்து இல்லை ரெண்டு பேருமே உடஞ்சி போய் கட்சி காணாமல் போச்சுன்ற மாதிரியும் வரல. இதே அதிமுக ரட்டையாளோட இதை தள்ளிட்டு வந்துட்டார்ல, சசிகலா போன பிறகு இதை 4 தள்ளி இறுதிக்கு கொண்டு வந்துச்சு இல்லை. அப்போ எப்படியானா அவர் ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால் அவங்களுடைய விடுதலைக்கு பிறகு ஒன்றாவதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட்சின்றது முக்கியம், ரட்டையாளன்றது முக்கியம். முற்றாக அவர்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இதே அமைச்சர்கள் அன்றைக்கி சசிகலா வந்து அம்மையாரை ஜெயலலிதா அம்மையாரை இறந்த பிறகு வந்து அவர்களை பார்த்து நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பேசுனது தான் நம்ம கண்கூட அப்படின்னு சொல்லி பேசுகிறோம், கண்கூட பார்த்தோம். அதனால் இது வந்து எனக்கு இப்போதைக்கு பேசலாம், வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்கும், மறைமுகமாக இருக்கும். அதுதான் அரசியல், உண்மையான அரசியல்ன்றது அதுதான். அது வந்த பிற்பாடு தான் எதுவும் நம்ம சொல்ல முடியும். சசிகலாவை பாஜக இயக்கும் நீங்க நம்புறீங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கிவிட்டு ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் டிடி தினகரன் இவங்க இணைஞ்சிருவாங்க அப்படின்னு பேசப்படுகிறது, நீங்க அதை நம்புறீங்களா நான் கேட்கறேன். இல்லை, ஒன்று முதல் ஒரு விஷயம், சசிகலாவை பாஜக இயக்கணுமா இருந்திருந்தால் அவர் சிறைக்கு போயிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அவசர அவசரமாக வந்து நீங்கள் இந்திய வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவ்வளோ அவசரமாக அந்த வழக்கு முடிச்சு தண்டனை கொடுத்து திடீர்னு பதவி ஏற்கிறதுக்கு ஒரு 2 முன்னாடி நீங்கள் சிறைக்கு அனுப்பணுன்றதெல்லாம் இல்லை. இன்னும் நீங்கள் இதை விட எத்தனையோ வழக்குகள்லாம் காத்துட்டு இருக்குது. வரிசை பரிகாரம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் எடுத்து செய்யணும்னு அவசியம் என்னென்னா, சசிகலா உடன்படவில்லை என்ற காரணத்துக்காக தான் சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஓகே, இப்போ இருக்கக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு அந்த உடன்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய செய்திருக்காங்க.
செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லைன்றது இவங்க போன வந்த உடனே போயிட்டு கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்த அது பிற்பாடு இருந்த அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, அதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, கிட்டத்தட்ட ஒரு சுமூகமாக இப்போ போயிட்டுருக்கிறாங்க. அவங்க இப்போ சுமூகமாக இல்லாத தரப்பு சசிகலா தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த அரசியல் உண்மையான அரசியல்ன்றது அவர் வந்த பிற்பாடு தான் தெரியும். சசிகலா மேல் பாஜக எதிர்ப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. பாஜகவுக்கு சாதகமாக இருந்திருக்க மாட்டாங்கன்றதால் தான் சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. இப்போ வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. பாஜக எதிர்ப்பாங்க கட்டாயம், எதிர்த்தால்தான் அவங்களுக்கு அரசியலுங்க. பாஜகவோட போகிறதுனாக்கா அப்புறம் வழக்கம் போல் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. இது வரைக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அதிருப்தி மக்கள்கிட்ட இருந்திருக்கிறது அது அப்படியே சசிகலாவுக்குள்ளே வரும். அப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் அங்கே எடுத்தாகணும் இல்லை, முடிவு எடுத்தாகணும் இல்லை உங்களுக்கு. நிச்சயமாக அப்போ பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தால் தான் இங்கே வந்து கட்சி கட்டுப்பாடு செய்ய முடியும். இருக்கா நடக்கலாம் திடீர்னு வந்துட்டு இனி பாஜக நமக்கும் ஒன்றும் இல்லை, இந்த 5 வருஷம் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக அப்படிலாம் இருந்தோம், இனிமேல் ஒன்றும் இல்லை பார்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி வந்தால் நடக்கலாம் வாய்ப்பு இல்லை. சினிமா இல்லை எதுவுமே, அரசியல் தானே உங்களுக்கு. இது உள்ளுக்குள்ளார யாருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது இல்லை. இங்கே எல்லாருமே எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் இந்த தரப்புலேருந்தே போய் சசிகலாவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பெங்களூர்லேருந்துன்னு தகவல் வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள். ஸோ ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு நிறைய சூசகமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியலும் எப்படி நகர்கிறது அப்படிங்கிறத எங்களோட வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்து மிக்க மிக்க நன்றி ஏகலவனையா. நன்றி யாரு, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.